வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சன கார்த்திகை மாத பௌர்ணமி அதனை ஒட்டிய ஒரு தான் இன்றைய பதிவு அமைய போகிறது காணொளி இறுதி வரை இணைந்திருங்க நான் ராஜ் இன்னும் ரட்சனல சப்ஸ்கிரைப் செய்யனா ஒவ்வொரு ஆன்மீக பதிவுகளுக்கும் தவறாமல் ரச்சன சப்ஸ்கிரைப் செய்து எங்களை பின்தொடருங்கள் எங்களுடைய காணொலிகள் நிச்சயம் உங்களுக்கு பயன் தரும் வகையிலே அமையும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பதினெட்டு நவம்பர் அதாவது வியாழக்கிழமை நாளைய தினத்தை பற்றிதான் நம்ம பார்க்கப் போகிறோம் இன்றைய தினம் என்பது வியாழன் அதாவது கார்த்திகை இரண்டு இன்று பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவது இந்த கார்த்திகை நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கிறது இன்றைய தினம் பதினெட்டு நவம்பர் பௌர்ணமி திதி என்பது பிற்பகல் ஒன்று மூன்று மணி அளவில் துவங்குகிறது வியாழன் அன்று துவங்கக்கூடிய பௌர்ணமி திதியானது மறுநாள் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒரு மணி வரையில் பௌர்ணமி திதி உள்ளது எனவே பதினெட்டு நவம்பர் வியாழன் இரவு எட்டு மணிக்கு நம் வீட்டு முன் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வழிபாட்டு முறை வழிகாட்டி காணொலியாகவே இந்த காணொளி அமையப் போகிறது பௌர்ணமி தினங்கள் என்றாலே மற்ற நாட்களை விட மிகவும் விசேஷமானது தாங்க எனவே அன்றைய நாளில் செய்ய வேண்டிய ஒரு சில சிறப்பான விஷயங்கள் இருக்கு பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் உள்ள தெய்வ சிலைகளுக்கும் இயந்திரங்கள் சாலக்கிரமம் மகா வளம்புரி சங்கல் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்திட வேண்டும் அதுவும் இம்முறை கார்த்திகை பௌர்ணமி என்பதனால் அவசியமா நம்ம வீட்டில் சிறப்பு வழிபாட்டினை செய்திட வேண்டும் பொதுவாக பௌர்ணமி காலங்களில் கிரிவலம் செல்வது சிறப்புனே சொல்லப்படுகிறது அதுவும் இது கார்த்திகை பௌர்ணமி என்பது கிரிவலத்திற்கு மிகவும் உகந்த நாளே பொதுவா ஆலயங்களில் பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதுண்டு உடன் விளக்கு பூஜை நூற்று எட்டு சங்காபிஷேகம் என பல சிறப்பு பூஜைகளும் பௌர்ணமி நாளில் நடைபெறும் சரிங்க இனி இன்றைய தினம் வியாழன் இரவு நம்ம வீட்டில் எவ்வாறு மிக எளிய முறையில் பௌர்ணமி பூஜை தொடர்ந்து பார்த்திடலாம் பௌர்ணமி அன்று இரவில் சந்திரனை வழிபடுவது அவசியம் ஜாதகத்தில் சந்திர சந்திர சந்திரபுத்தி நடப்பவர்கள் அவசியமா பௌர்ணமி நாட்களில் சந்திர வழிபாடு செய்திட வேண்டும் இன்றைய தினம் வியாழன் இரவு எட்டு மணிக்கு நம்ம வீட்டின் வெளியே ஒரு மேஜையை வைத்திட வேண்டும் அதன் மீது ஒரு தலைவாழைகளை வைக்க வேண்டும் பின் அதன் மேல் ஒரு கிண்ணம் நிறைய பால் வைத்து உடன் சில இனிப்பு பலகாரங்களையும் பழங்களையும் நாம் வைத்திட வேண்டும் மஞ்சள் நிறத்திலான பழங்களை வைப்பது சிறப்பு அதில் வாழைப்பழமும் நம்ம வைத்திடலாம் இவ்வாறு நம்ம வைக்கக்கூடிய மேஜை என்பது நம்ம வீட்டு வெளியே சந்திர பகவானை பார்த்தவாறு வைத்திடல் சிறப்பு உடன் ஒரு நெய் தீபம் ஏற்றுவதற்கான நெய் மற்றும் திரியையும் நம்ம ஏற்பாடு செய்திடலாம் தொடர்ந்து சந்திரனுக்கு தூப தீபங்களை காண்பித்து சந்திரனை நாம் வணங்கிக் கொள்ள வேண்டும் சந்திரனை பொழுது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் மந்திரத்தை உச்சரியுங்க தொடர்ந்து சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்தலும் சிறப்பு இவ்வாறு இரவு எட்டு மணிக்கு நம்ம செய்திட தொடங்கிடலாம் நீங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வருபவர்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஒவ்வொரு மாதமும் நிகழ்வத நீங்க பார்த்திடலாம் இது நிதர்சனமான உண்மைங்க முயற்சி செய்து பார்ப்பதா இருந்தா இந்த முதல் பௌர்ணமி அன்று இந்த வழிபாட்டை சரியா இரவு எட்டு மணிக்கு செய்து பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பௌர்ணமிகளும் தொடர்ந்து செய்யுங்க அடுத்த மாதம் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்திடலாம் இந்த அனுபவபூர்வமான மாற்றத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் சந்திரன் என்பவன் மனோகாரகன் ஆகவே சந்திரனை வழிபட நம்ம மனதில் உள்ள கவலைகள் விலகி மன தெளிவு ஏற்படும் வீண் பயம் தேவையில்லாத பதற்றம் மனசலனம் போன்ற மன ரீதியான அனைத்து சங்கடங்களுக்கும் ஒரு சிறந்த பரிகாரம்னா இன்றைய தினம் சந்திரனை பார்த்து நம்ம வணங்குவதுதான் இன்றைய தினம் சந்திர வழிபாட்டினை செய்வதற்கு முன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் செய்யாம மனம் அமைதி பெறும் வகையில் நாம் இருத்தல் வேண்டும் தொடர்ந்து இந்த பூஜையை முடித்த பிறகு நாற்பத்தி நிமிடங்கள் எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யாம மனம் அமைதியாக சாந்தமாக இருப்பது போல பார்த்து கொள்ளுங்க பிள்ளையாரை வழிபடுவதன் மூலம் இந்த பௌர்ணமி பூஜை நிறைவு பெறுகிறது எனவே இது சாதாரண பௌர்ணமி இல்லங்க நம்மளுடைய வாழ்க்கையில அபரீதமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த நாளை இன்று இதேபோல் ஆன்மீக பதிவுகளுக்கு காணொலியை தவறாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க மீண்டும் ஒரு பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் வெகு விரைவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்ட இந்த ஒரு பொருள் உங்களிடம் இருக்க வேண்டியது அவசியம் அனைவருக்கும் வணக்கம் யாருக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லவே முடியாது அதே சமயம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வர நாம் என்ன செய்ய வேண்டும் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்குண்டான வழிகளை நமக்கு நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும்